रामानुज दया पात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमत् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम्। இன்றைக்கு பெருமாள் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை. இது ஸ்ரீமத் ரகசியத்ரைசாரத்தின் கடைசி அறிவுரையாக இருக்கிறது. இந்த தேசிக உபதேச தொடரை போன வருஷம் ஆரம்பிக்கும் போது முதலிலே ஆச்சாரியனை நாட வேண்டியது அவசியம் என்பது முதல் உபதேசமாக அமைந்தது. அது இதே ஸ்ரீமத் ரகசியத்ரைசாரத்தின் ஆரம்ப நீதியாக இருந்தது. அதிலே ஆரம்பித்து இன்றைக்கு அந்த நூலின் இறுதி உபதேசத்திலே முடிவது பொருத்தம். இதோ தேசிக சூக்தி. இப்படி ஸ்ரீயப்பதியான நாராயணன் திருவடிகளே உபாஜ தசையிலும் பல தசையிலும் உபஜீவியங்கள். இதிலே பல தசை என்பது மோட்ச நிலை. அங்கு நமக்கு வாய்க்கப் பெறுவது அந்த அடியினைதான். அதற்கு, அதாவது இறைவனின் திருவடி அடைவதற்கு வழியாக இருப்பது உபாஜ தசை. அதிலேயும் நாம் பற்றி கொள்வது அதே ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகள்தான். இரண்டு தசைகளிலும் அவன் லக்ஷ்மியோடு கூட இருக்கிறான் என்று இந்த இறுதி வாக்கியத்தினுடைய சாரம். இந்த உபதேசத்தை பண்ணுகிற வியாஜத்தாலே விபவாவதாரங்களிலே அந்த திருவடி பண்ணி இருக்கிற லீலைகளை சிந்தித்து மகிழ்வதும் நமக்கு பிராப்தம் என்று ஒரு சக்கடமுடைய ஒரு கலுற்றுணர்ந்தன என்றதொரு பெரிய பாசுரத்திலே அந்த திருவடிகளுடைய சரித்திரத்தை வடித்து தருகிறார். 16 வரிகளிலே 16 விற்த்தாந்தங்கள். சகடாசுரனை பிஞ்சுக்காலால் உதைத்து கொன்ற குழந்தையினுடைய கதை. இரட்டை மருத மரங்களினிடையே போய் அவற்றை ஒடித்த கதை. உரல் மேலே ஏறி நின்று உரியை எட்டிய கதை. பாண்டவர்களுக்கு தூதனாகிச் சென்ற கதை. பிருந்தாவனத்தில் அசுர சம்ஹாரங்களுக்காக நடமாடிய கதையிலே காலால் விளங்க நியறிந்த கதை. பார்த்தனுக்கு சாரதியாகி தேர்த்தட்டில் நின்ற கதை. காளிய பாம்பினுடைய தலையிலே கூத்தாடிய கதை. உத்தரையினுடைய கருவிலே இருந்த கறிக்கட்டையை காலால் தடவி உயிர்ப்பித்த கதை. இந்த 8 கிருஷ்ணாவதார கதைகளிலும் அவனுடைய திருவடிகளுக்கு லீலை அதிகமாக இருக்கிறது. கடை தேறுவது பற்றி பேசும் பொழுது 16 வரிகளிலே ஏற்கனவே சொன்னபடி நிகமனாதிகாரத்திலே பாசுரமிட்டு 16 விற்த்தாந்தங்களை பேசினார். இதற்கு முன் துவயாதிகாரத்திலும் சரணவு என்ற மந்திர பதத்தின் அர்த்தத்தை விளக்குகிற சந்தர்ப்பத்திலே தொடர்ச்சியாக 16 பிரமாண வசனங்களை எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். அனதிக்கிரமணீயம் என்று ஆரம்பித்து நாகனை மிஷை நம்பிரான் சரணே சரண் என்பது வரை 16. இப்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு நாளும் 16 சந்தர்ப்பங்களிலே பகவானுடைய திருவடியை நினைப்பது விகிதமாக அமையும்படி நம்முடைய பூர்வர்கள் நமக்கு வாழ்க்கை நெறியை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்கிற பாங்கை கேட்கப் போகிறோம். இவை ஆன்மீகத்து 16. இப்படி மூன்றிலேயுமே 16 என்கிற எண்ணிக்கை அமைந்தது எதேச்சை மட்டுமே. இந்த 16, அதாவது ஆன்மீகத்து 16, முதல் 8 காலை பொழுதிலாகும். படுக்கையிலே, முதல் அடிவைப்பிலே, குளியலிலே, மானசிக ஸ்நானத்திலே, திருமண் இடுகையிலே, அஷ்டாட்சர ஜபத்திலே, துவய ஜபத்திலே, ஆதார சக்தியிலே என்று இந்த 8 பிரகரணங்களில் 8 வெவ்வேறு விதமாக இந்த திருவடி வணக்கம் அமைகிறது. இவற்றை ஒவ்வொன்றாக கேட்போம். இவற்றை நம்முடைய நித்திய கர்மத்திலும், அதாவது பிரதி தினத்து அனுஷ்டானமான ஆன்மீகத்திலும் பெருமாள் திருவடி அடிக்கடி இடம்பெறுகிற சந்தர்ப்பங்களை கேட்கப் போகிறோம். முதலாவது, வைகரை பொழுதிலே துயில் எழுந்த உடனே அனாராதித கோவிந்த சரணாம்போருகத்வஜா என்று பெருமாள் திருவடியை ஆராதிக்காமல் பழுதாக பல பகலும் போனது பற்றி நிர்வேதப்பட வேண்டும். பிராதர் நமாமி மனசா வச்சசாச்ச மூர்த்னா பாதா ரவிந்த யுகளம் பரமஸ்ய பும்சா என்று முக்கரணங்களாலும் வணங்குவதை கூற வேண்டும். அதாவது மனதால் நினைத்து, வாயால் துதித்து, தலையால் குனிந்து நமஸ்கரிக்கிறோம். இரண்டாவது, நாம் நம்முடைய முதல் அடியை தரையில் வைக்கும் போதே விஷ்ணோ க்ரமோசி என்ற மந்திரத்தை சொல்லிய பிறகே வைக்க வேண்டும். இந்த மந்திரத்திலே க்ரமம் என்பதற்கு அடிவைப்பு என்று அர்த்தம். பெருமாள் உலகளந்த சரித்திரத்தை நினைவு கூர்ந்து கொண்டே நாம் நமது தைனந்தைனிகத்தை ஆரம்பிக்கிறோம்.
உலகளந்த கதையிலே திருவிக்கிரமனுடைய திருவடியானது நான்முகனுடைய சத்தியலோகத்தை அடைந்ததே அதை நினைக்கிறோம். பிறகு ஸ்நானம் பண்ணும் பொழுது விஷ்ணுவாம பதாங்குஷ்ட நகஸ்ரோதோ வினிஸ்ருதே என்ற மந்திரத்தை சொல்லுகிறோம். பகவானுடைய இடது கால் கட்டை விரலின் நகத்திலிருந்து வெளியேறியவளாக கங்கா நதியை ஸ்மரித்து அவளை நாம் அவகாகிக்கிற தீர்த்தத்திலே ஆவாகனம் பண்ணுகிறோம். அதனாலே அந்த தீர்த்தம் பரிசுத்தமாகிறது. அதிலே நீராடுகிறோம். அதிலே பாத்திய பூஜையாக சிறிது ஜலத்தை பக்தியோடும் மந்திரத்தோடும் பெரு சதுர்முகன் சேர்த்தாரே திருவிக்கிரமனுடைய திருவடியிலே, அதுதானே கங்கா நதியாக பிரவகித்தது. அதை தனது தலையாலே தாங்கி பரமசிவனும் மாங்கல்யத்தை பெற்றாரே. அந்த கங்கா ஸ்நானம் பண்ணுகிற பாக்கியம் நம்மில் சில பேருக்குத்தான் கிடைக்கிறது. ஆகையாலே பெருமாளின் திருவடி தீர்த்தமானதனாலே கங்கா ஸ்நானத்துக்கு புண்ணியம் அதிகம் என்பதை பாகவத புராணம் அடிக்கடி தெரிவிப்பதனாலே அந்த கங்கா ஸ்நான பலம் ஓரளவாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை சொல்லுகிறோம். நாலாவதாக மானசிக ஸ்நானம் பண்ணும் போதெல்லாம் கஷ்டிதம் புண்டரீகாட்சம் என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகங்களை அனுசந்திக் கொண்டே பெருமாளுடைய திருவடியிலிருந்து ஆகாய மார்க்கமாக வந்து விழும் கங்கா பிரவாகத்தை நம்முடைய தலைமேல் தாங்குவதாக தியானித்து வருகிறோம். அப்போது த்வஜ வஜ்ராங்குஷாலக்ஷ்ய பாத பத்மம் சுநிர்மலம் என்று பெருமாள் திருவடிகளை தியானித்தும் வருகிறோம். ஐந்தாவதாக திருமணிட்டுக் கொள்ளும் பொழுதெல்லாம் அது ஹரிபாத ஆக்கிருத்தியாக இருப்பதை ஸ்மரித்து பெருமாளுடைய திருவடியையே நமது உடலிலே தாங்கிக் கொள்ளுகிறோம். ஹரே பாதாகிருதிம் என்று அதர்வ வேதமும் புன்றான் மம பதாகிருத்தீன் என்று வராக புராணமும் தெரிவிக்கிறபடி திருமண்களை பெருமாளுடைய திருவடியின் வடிவத்திலே இட்டுக்கொள்ள வேண்டும். ஆறாவது அஷ்டாட்சர மந்திர ஜப காலத்திலே சவ்யம் பாதம் பிரசாரியஷ்டித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா என்று தியான ஸ்லோகத்தில் கூறியபடி பெருமாளுடைய திருவடிகளிலே நீட்டிய இடது திருவடியும் மடக்கிய வலது திருவடியுமாக இரண்டையும் தியானித்துக் கொள்ள வேண்டும். ஏழாவதாக துவஜம் என்கிற மந்திரம் மந்திர ரத்னம் என்று சொல்லப்படுவது துவஜமர்த்தானுசந்தானேன சக சதெய்வம் பக்தா என்று பெருமாளுடைய கட்டளைக்கு விஷயமானது ந துவஜவச்சனதஹ க்ஷேமகரணம் என்று தேசிகனாலே போற்றப்பட்டது. அப்படிப்பட்ட துவஜ மந்திரத்தை ஜபித்தாக வேண்டும். அந்த மந்திரத்திலே ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை புகழடைவதாக அர்த்தத்தையும் அனுசந்திக்க வேண்டும். எட்டாவதாக ஆதார சக்தியாதி தர்ப்பணம் பண்ணும் பொழுது பாத பீடம் பாதுகா என்று இவற்றையெல்லாம் பாதம் தாங்குகிற காரணத்தாலேயே நமஸ்கரிக்க வேண்டும். இப்படி காலையிலே எட்டு ஆயிற்று. அதற்கு பிறகு பகலிலே திருவாராதனம் உபக்கிரமிக்கும் போது நியாசதசக அனுசந்தானத்திலே ஏதத் தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபஜஸ்வயம் என்று பெருமாளுடைய திருவடியை இந்த ஜன்ம முடிவிலே அடைவதற்கு அவனையே பிரார்த்தித்து கொண்டே பெருமாளை விழுந்து சேவிக்க வேண்டும். பெருமாள் திருக்காப்பு நீக்கும் போது தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யே என்ற ஆளவந்தார் ஸ்தோத்திர வரிகளை சொல்லி திருவடிகளிலே புகழடைய வேண்டும். எந்த ஒரு கர்மத்தை அனுஷ்டிப்பதானாலும் சங்கல்பம் முடிந்தவுடன் கிருதஞ்ச கரிஷ்யாமி என்ற மந்திரத்திலே பகவத் வாசுதேவ பாதாரவிந்தார்ச்சனேன அனேன கர்மணா என்று சொல்லி நாம் பண்ணுகிற எல்லா கர்மங்களும் திருவடிகளுடைய அர்ச்சனை ஆவதாக பாவிக்க வேண்டும். முக்கியமாக திருவாராதன சங்கல்பத்திலே இப்படி பண்ண வேண்டும். பிறகு பாத்தியம் சமர்ப்பிக்கும் போது அகிருத்ரிம பிரேமரசா என்ற ஸ்லோகங்களை சொல்லி நித்யசூரி சம்வாக்கியமான உத்தமமான அந்த திருவடிகளை நீச்சனான அடியேனுக்கும் கைகளில் தந்தருள்க என்று பிரார்த்தித்து உபச்சார தீர்த்தத்தை சேர்க்க வேண்டும். பிறகு கற்பூரஹாரத்தியிலும் தத் விஷ்ணோ பரமம் பதம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது பரம பதம் என்பதற்கு பல அர்த்தங்களிலே ஒன்றாக திருவடியும் இருப்பதை அனுசந்திக்க வேண்டும். சாற்றுமறையிலே உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் என்ற பாசுரத்தை அனுசந்திக்கும் பொழுது பரம புருஷார்த்த யாச்சனம் கூட இந்த திருவடிகளை போற்றும் பொருள் என்று நினைக்க வேண்டும். பெருமாளின் திருவடியிலே சமர்ப்பித்த தீர்த்தத்தை தினமும் ஸ்வீகரிக்க வேண்டும். போஜனத்தின் போது மந்திரத்தோடு பருகுகிற ஆபோஷண தீர்த்தமானது பெருமாள் திருவடி தீர்த்தமாகவே இருக்க வேண்டும். தத்பாத சலிலம் யதா என்று பாகவதம் தெரிவிக்கும்.
தினமும் இரவு படுக்க போகும் பொழுது மாதவ ஸ்மரணம் பண்ணும் பொழுது பெருமாளின் திருவடி கீழ் தன் தலையை வைத்து கொண்டு தூங்குவதாக மனசாலே பாவிக்க வேண்டும். இவ்வாறாக நாள்தோறும் 16 சந்தர்ப்பங்களில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை ஸ்மரித்து நாம் உய்வோமாக. வந்தே வேதாந்த தேசிகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.